இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆசிரமம் இருந்தா அந்த ஆசிரமத்தை ஞானிகள் யோகிகள் இது போன்ற பல்வேறு தியானம் வித்வான்கள்லாம் வர பகவானை வந்து ஸ்மரண பண்றா. இப்படி ஸ்மரண பண்ணும் பொழுது அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு சிஷ்யர், அந்த வேலை செய்யக்கூடிய சிஷ்யர் என்ன பண்றார், இந்த பெரிய பெரிய சுவாமிஜி எல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடை கழுவக்கூடிய அந்த வேலையை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மீதத்தை, அவங்க சாப்பிட்ட மீதத்தை வந்து அவர் என்ன சொல்றார், வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் சாப்பிட்டா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குருக்குமார்கள்லாம் சரி இருக்கட்டும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிற, நீ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவருக்கு ஞானம் பெற்றதாக ஒரு அற்புதமான கதையை விளக்குகிறது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் போன்ற ரிஷிகளும் சரி சதா காலம் பகவானையே ஸ்மரணை பண்ணுறாங்க. இந்த பகவானை ஸ்மரணை பண்ணுறதுல 1, 2, 3 அப்படின்ற மூன்று விதத்தை ரொம்ப அழகாக பிரிக்கப்பட்டிருக்கு. பக்தி இருக்குது ஆனால் எனக்கு முழுமையாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய விதம் ஒன்று, எனக்கு பக்தி இருக்குது ஆனாலும் இது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுறேன் இருந்தாலும் மற்றதெல்லாம் நம்மளுடைய விஷயந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பக்தி, நான் முழுமையாக சுவாமியை மட்டும்தான் ஸ்மரணை பண்ணுறேன், நான் எல்லாமே சுவாமியை தான் நினைக்கிறேன், அவனின்று ஓர் அணுவும் அசையாது, இதெல்லாமே இல்யூஷன், இதெல்லாம் பார்த்துட்டுலாம் மாயை, அவர் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமான முக்தி உண்டுன்னு சொல்லுவாள். இரண்டாவது நிலையில் இருக்கிறவங்க கூட வந்துடுவாங்களாம், முதல் நிலையில் இருக்கிறவா இரண்டாவது நிலைக்கு போவாளாம், ஆனால் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சிரமம்னு சொல்லுவோம். ஏன்னா பக்தி அப்படிங்கிறது ஆள் மனதில் தோன்றக்கூடியதுன்னு சொல்லலாம், இது நம்பிக்கை, இது அனுபவம், இந்த அனுபவத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாராலும் முடியாது. ஏன்னா என்னோடய அனுபவத்தை இன்னொருத்தர் இல்லைன்னு சொன்னார்னா அவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலேங்கிறது அர்த்தம். அப்பேற்பட்ட பக்தி சாஸ்திரத்தை விளக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி இந்த குட்டி ஸ்டோரி. அதாவது பக்திங்கிற அற்புதமான இந்த விஷயத்தில் நம்ம ஆட்கொண்டோம்னா உலகத்தில் எதுவுமே பெருசாக தெரியாது. அதனால் இறைவனுடைய பக்தியோடு நம்ம எல்லா காரியத்தையும் செயல்படுவோம்.